ஹானர்லேருந்து 200 மற்றும் 200 ப்ரோ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கேமரா ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லேயும் ஒரு சூப்பரான கேமராஸ் இருக்குது. மேலும் மேலாம் விஷயங்கள் இந்த ஃபோனோட தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ளே போகமாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல ரெண்டு ஃபோனில் உள்ள இந்த கேமரா மாடியூல் பார்த்தீங்கன்னாலே பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபோனோட பேக் சைட் நமக்கு வந்து கிளாஸ் பில்லில் தந்திருக்காங்க. அடுத்தபடியாக ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளேயை பற்றி பார்க்கலாம். நமக்கு அந்த ஹானர் 200 அப்படிங்கிற ஃபோன் வந்து நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் சென்ட்ரிக் ஃபோனாக வருது. அதே ஹானர் 200 ப்ரோ இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோனாக வருது. அதுபடி பார்க்கும்போது நமக்கு ஹானர் 200 வாங்கினா ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் வருது. ஹானர் 200 ப்ரோ வாங்கும்போது நமக்கு வந்து எட்ஜஸில் வந்து சைடில் கர்வாக இருக்குது, கர்வ் ஸ்க்ரீன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த செல்ஃபி கட் அவுட்டும் பார்த்தீங்கன்னா ஹானர் 200 சிங்கிள் பஞ்சுவல் கேமரா தான் தராங்க. அதே ஹானர் 200 ப்ரோவில் நமக்கு டியூவல் செல்ஃபி கட் அவுட் வருது. அதாவது ரெண்டு கேமரா வந்து ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹானர் 200 6.7 இன்ச் ஸ்க்ரீனாக தராங்க. அதே ஹானர் 200 ப்ரோ வந்து 6.78 இன்ச்சாக வருது. இந்த ரெண்டு டிஸ்பிளே நமக்கு வந்து OLED பேனலாக வருது. அதை ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட், 4000 நிட்ஸ் வரையும் பிக் பிரைட்னஸ், 100% DCP3 கலர் கேமோட் சப்போர்ட், 3840 நிட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் சப்போர்ட் மாதிரியான பல விதமான விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல என்ன ப்ரொடக்ஷன் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ரெண்டு ஃபோன்லேயே இருக்கு. இது போக ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே நமக்கு வந்து நேச்சுரல் லைட் ஐ ப்ரொடக்ஷன் உள்ள கொடுக்குறாங்க. இது போக ஏ ஸ்லீப் ஏ டிஸ்பிளே மாதிரி பல விதமான விஷயம் கொடுக்குறாங்க. தூங்கும் போது நமக்கு வந்து அதுக்கு தப்பே டிஸ்பிளே வந்து தானாலே மாறிடும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக TUV-யோட ஃபிளிக்கர் ஃபீட் டிஸ்பிளே அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அதனால நமக்கு வந்து கண் அந்தளவுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஃபிளிக்கரிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த டிஸ்பிளேல. ஸோ ஒரு லக டிஸ்பிளே நல்லாவே இருக்கு. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு வந்து சிப் வந்து கொஞ்சம் மாறுது. அதாவது ஹானர் 200 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்னாப் ட்ராகனோட 7 Gen 3 சிப்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸராக வருது. கிராஃபிக்ஸ்க்கா அட்ரினோட 720 GB கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கும்போது இதோட ரேங்க் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு 31 ரேங்க் கிடைக்குது. அதில் 162 மார்க் எடுக்குது. மேலும் இது ஒரு பிகிரி சிப்ஸெட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு மிட்ரேஞ்ச் சிப்ஸெட்டாக வருது. அதனால் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், கேம்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹெவியான கேம்ஸ் வந்து விளாட முடியும். மற்றபடி ரொம்ப அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்டில் வச்சு நமக்கு வந்து கேம்ஸ் விளாடும்போது மட்டும் வித்தியாசம் வருமே தவிர மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து நமக்கு பிளேபிளாக இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லாவே இருக்கும். அதே ஹானர் 200 ப்ரோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபிளாக்ஸிக் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. இந்த ஃபோனில் ஸ்னாப் ட்ராகனோட 8S Gen 3 அப்படிங்கிற 4 நானோமீட்டர் ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க. கிராஃபிக்ஸ்க்கா அட்ரினோட 735 GB கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு 7000 கிடைக்குது, 191 மார்க் கிடைக்குது, A+ கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இதில் சூப்பராகவே இருக்கும். எவ்வளோக்கெவ்வளோ ஹெவியான ஆப்ஸ் ரன் பண்ணால் சரி, கேம்ஸ் ரன் பண்ணால் சரி நமக்கு பிரச்சனையே இருக்காது. காரணம் ஹைஎண்ட் சிப்செட்டுங்கிற காரணத்தில் கேம்ஸ் வந்து அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்டில் வச்சு நமக்கு வந்து ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளையாட முடியும். ஸோ இந்த ரெண்டு ஃபோனையும் பெர்ஃபார்மன்ஸில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஹானர் 200 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹானர் 200 ப்ரோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது போக ஹானர் 200 ப்ரோல ஒரு செல்ஃப் டெவலப் RF சிப்பு உள்ள கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மேலும் ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. அதனால் வந்து கேம்ஸ் விளையாடும்போது ஹீட் ஆகாது. அடுத்ததாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். நமக்கு ஹானர் 200 வந்து 12 GB ரேம், 2 GB ஸ்டோரேஜ், 12 GB ரேம், 512 GB ஸ்டோரேஜ், 16 GB ரேம், 2 GB ஸ்டோரேஜ் மற்றும் 16 GB ரேம், 512 GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷன் வருது. அதே ஹானர் 200 ப்ரோ பொறுத்தரையும் 12 GB ரேம், 2 GB ஸ்டோரேஜ், 12 GB ரேம், 512 GB ஸ்டோரேஜ், 16 GB ரேம், 512 GB ஸ்டோரேஜ் மற்றும் 16 GB ரேம், 1 TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷன் வருது. ரெண்டு ஃபோனுக்கும் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் கிடையாது, ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. மற்றபடி இந்த ரெண்டு ஃபோனும் ஆண்ட்ராய்ட் 14 OS மேஜிக் ஒய்ஸ் 8.0 இன்டர்ஃபேஸ் என்னது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு ரெண்டு ஃபோன்லையும் 3 கேமராஸ் கொடுக்குறாங்க. இதில் மொத கேமரா மட்டும் ரெண்டு ஃபோன்லையும் மாறுது. அதுபடி பார்க்கும்போது ஹானர் 200 உள்ள மொத கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மொத கேமரா ஒரு 50 MP சோனியோட IMX906 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது F1.95 அப்பர்ச்சராக வருது. சென்சரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1/1.56 இன்ச்சாக வருது. இந்த கேமராக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசர் சப்போர்ட் இருக்கு. அதுவே நமக்கு ஹானர் 200 ப்ரோல உள்ள மொத கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 50 MP ஆம்னி விஷனோட OV50H அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. F1.9 அப்பர்ச்சரில் வருது. சென்சரோட சைஸை பொறுத்தவரையும் இது வந்து 1/1.3 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஸோ சென்சர் சைஸ் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஹானர் 200 கொடுத்த கேமராவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கூட கொஞ்சம் பெரிய கேமரா சென்சர் சைஸாக இருக்குது. இந்த பிரைமரி கேமராலையும் நமக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசர் சப்போர்ட் இருக்குது. மற்றபடியாக ரெண்டாவது மற்றும் மூணாவது கேமரா ஹானர் 200லையும் சரி ஹானர் 200 ப்ரோலையும் சரி ஒரே கேமரா தான் கொடுக்குறாங்க. ரெண்டாவதாக ஒரு 12 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 112° சரியும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். F2.2 அப்பர்ச்சரில் வருது. இதே கேமராவோட நமக்கு வந்து 2.5 cm வரையும் க்ளோஸ் அப் மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். மேலும் மூணாவதாக ஒரு 50 MP 2.5x போர்ட்ரேட் டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX856 சென்சர்.
F2.4 அப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசர் சப்போர்ட் இந்த கேமராலையும் கொடுக்குறாங்க. மெயின் பிரைமரி கேமராவால் நமக்கு வந்து 4K வரையும் ஃபுட்டேஜ் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த நமக்கு வந்து இந்த மொதல் கேமரா மட்டும் தான் ஃபோனோட பேக் சீட் மாறதை தவிர ரெண்டாவது மூணாவது கேமரா காமனாக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படி பார்க்கும்போது பிரைமரி கேமரா ஒரே கேமரா தான் இருக்கு. அதாவது ரெண்டு ஃபோன்லையும் 50 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX906 அப்படிங்கிற சென்சார் F2.1 அப்பர்ச்சர்ல வருது. அதாவது ஹார்னட் 200 பேக் சைடில் பிரைமரி கேமரா கொடுத்த அதே கேமரா தான் நமக்கு செல்ஃபி கேமராவாக ரெண்டு ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. இது F2.1 அப்பர்ச்சரில் வருது. ஸோ ஹார்னட் 200 இந்த ஒரு கேமரா மட்டும் தான் இருக்குது. அதே ஹார்னட் 200 ப்ரோவில் இந்த ஒரு கேமரா போக அடிஷனில் ஒரு 3D டெப்த் சென்சரும் கொடுக்குறாங்க. அதாவது ஃபேஸில் உள்ள இந்த டெப்த் டேட்டா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறதுக்காக 3D இமேஜ் மாதிரியான விஷயங்கள்லாம் கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான ஃபேஸ் டேட்டா நமக்கு கிடைக்கிறதுக்காக. ஸோ இந்த ஹார்னட் 200 ப்ரோ வாங்கும்போது நமக்கு வந்து செல்ஃபி கேமராவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நமக்கு போர்ட்ரேட் வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். மற்றபடி ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்னட் 200 வந்து 187 கிராம் வருது. ஹார்னட் 200 ப்ரோ 199 கிராம் வருது. இது போக ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு வந்து யூஸ்பி டைப் சி அடி தரங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. நெட்வொர்க் அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையும் 5G SNC சப்போர்ட், 4G UWB, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோன்லையும் ஒரே பேட்டரி தான் கொடுக்குறாங்க. அதாவது 5200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த 100 W சார்ஜ் பண்ணும்போது வெறும் 35 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இது போக ஹார்னட் 200 ப்ரோவில் நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. அதாவது 66 W சூப்பர் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அந்த ஃபோனில் கிடைக்குது. கடைசியாக ஃபோனோட ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஹார்னட் 200 விலை வந்து சைனாவில் வச்சு பார்க்கும்போது 30,000 ப்ரைசிங் கிட்ட வருது. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது எப்படி பார்த்தாலும் 40,000 செக்மெண்ட்டுக்கு உள்ள வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே ஹார்னட் 200 ப்ரோ வந்து 40,145 அப்படிங்கிற பிரைசிங்ல சைனா லான்ச் பண்ணிக்காங்க. ஸோ இந்தியாவில் வரும்போது எப்படி பார்த்தாலும் 50,000 இருந்து 60,000 செக்மெண்ட்டுக்குள்ள வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஹார்னட் 200 மற்றும் ஹார்னட் 200 ப்ரோ ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக வருது. ஸோ கேமரா செட்டிங் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பெட்டராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஹார்னட் 200 மற்றும் 200 ப்ரோ பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாரும் டெக்கிங் தமிழுக்காக மற்ற விஷயத்துக்கு வரை நன்றி, வணக்கம்.